ஓம் தத்பருஷாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேட்சோதய பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21/3/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 4:38 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். மாலை 4:43 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்திர பகவான் அனுகூலமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் வந்து இனம் புரியாத தைரியம் அதிகரிக்கும், மன உற்சாகம் மிகுதியாகும். பெண்களுக்கு வந்து உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாதி காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம். ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாது ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அந்த எண்ணங்களுக்கு முயற்சிகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சண்டையே இல்லாத சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களும் பெரிய பெரிய வாய்ப்புகளும் திடீர் பிரபல்யங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதிப்பே இல்லாத சேமிப்பை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஐ. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமிகாரகன் செவ்வாய் பகவான் அனுகூலமாக இருக்கிறதுனால சொந்த வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். வீடு அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதி யூகத்தோடும் மனோபலத்தோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எக்ஸ். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தன குடும்பஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தனவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் அனுகூலங்களும் அரசாங்க ரீதியான வகையில் வந்து ஆதாயங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியத்தில் எண்ணியபடியே செயல்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அதாவது பங்கு சந்தையில் உள்ளவர்கள் எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தனலாபம் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் அனுகூலங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரசார விவாதங்களையும் கடன் வாங்கும் எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ என். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழைய முடியாத இடத்திலும் பகை நுழையும் என்பதை புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஊர்த்துவ கணபதி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இஜட்.
விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பொலிவு மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதாவது வீண் வம்பு வழக்குகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான சந்தோஷமான சமரசமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரியம் சாதிப்பதில் வீரியத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் WM. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கீத ஆர்வமும் சாத்வீக எண்ணமும் மேலோங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நின்று ஜெயித்து காட்டக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செவ்வாழை பழமும் மண்பானை சோறும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் ஈ கே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பாதையோரம் கீற வைக்கிறவங்க கூட பலமான தன வரவுகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண் வழி பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை. அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் YN. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லாபங்களையும் சேமங்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சில நேரங்களில் முன்கோபம் அதிகரிக்கும். இருந்தாலும் முயற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இன்றைய நாள் இருந்துகிட்ருக்கும். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான உழைப்புகளுக்கான பலன் இன்றைய நாளில் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலம் வாங்கும் ஆசையை நிச்சயப்படுத்திக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் செந்த நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் GY. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். நினைச்ச நேரத்தில் நினைச்ச காரியத்தை நடத்தி காட்ட முடியும். கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குகளை இன்றைய நாளில் காப்பாற்ற முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடைமுறை வாழ்வில் தடை நிலை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக லட்சுமி. அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் TN. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.